அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க இறையுணர்வு, வளர்க கருணை நெறி, வெல்க சன்மார்க்கம், குரு வாழ்க, குருவே துணை, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துகள், வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களை தொடர்ந்து நாம் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவர் நமக்கு அருளி செய்த திருவருட்பாவிலே ஆறாம் திருமுறையிலே அமைந்த ஞானசரியை என்னும் தலைப்பின் கீழ் அமைந்த 28 பாடல்களை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் இன்று நாம் 16 பாடலை சிந்திக்க இருக்கிறோம். சிந்திப்போமா? இந்த பாடல் இறைவனை, எல்லா பாடலும் அப்படித்தான் இருக்கு, இந்த ஒவ்வொரு பாட்டும் இறைவனை அவர் ஒவ்வொரு நம்மெல்லாம் கடவுளை பற்றி எழுதுங்க அப்படின்னா ஒரு 10 வரி நம்மால் தொடர்ந்து அவனுடைய அந்த உண்மை நிலையை சாதாரணமாக எழுத சொன்னாலே சிரமம். அவனுடைய அந்த உண்மை நிலையை பற்றி ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கள் என்றால், நிரந்தரமானவன், நித்தியமானவன், பரிபூர்ணமானவன், எல்லையற்றவன், எங்கும் நிறைந்தவன், எல்லாம் வல்லவன், மிக பெரியவன். இவர் என்னங்க, எத்தனை வார்த்தைகளை கொண்டு அவனை விளக்கி கொண்டே இருக்கிறார். தான் அடைந்த அனுபவத்தை, தனக்கு இறைவன் கொடுத்த அந்த வல்லமையை எத்தனை எத்தனை வகையிலே அவனை புகழ்வதும், தனக்கும் அவனுக்கும் இருக்கின்ற அந்த நெருக்கத்தையும் அந்த உணர்வையும், அவன் தனக்குள் என்னவாகலாம் இருக்கிறான், எப்படியெல்லாம் எனக்கு அவன் என்னெல்லாம் செஞ்சான், இதையெல்லாம் எப்படி அவரால் இத்தனை பாடல்களில் தொடர்ந்து 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 ஓயலங்க, அவருக்கு நிறைவு வரமாட்டேங்குது. இது கொடுத்தாரா, அது கொடுத்தாரா, அவர் இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட ஒரு உண்மையாக நாம் கூட ஒரு குழந்தை அப்பாவை பற்றியே சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு தானாகவே அப்பா மேலே ரொம்ப அன்பு நடத்தும். எவர் ஒருவர் யாரை பற்றி அதிகமாக அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ, அந்த பேசும்போது அவர்களுக்கு தொடர்ந்து அந்த ஆனந்தம் நிலவுகிறதோ, அவங்க கண்ணு வாயெல்லாம் சிரிக்கும், அப்படி ஒரு முகமே சிரிக்கும், கண்ணமெல்லாம் அவ்வளோ ஒரு பளபளப்பு வரும். சில பேர் அவங்களுக்கு பிடித்த விஷயத்தை பேசும்போது அவ்வளோ ஆனந்தமாக பேசுவாங்க, தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். எதிராளி கேட்குறா நினைப்பது கவலையே இல்லை, தன்னை மறந்து பேசுவார்கள். அது தெரிஞ்சுக்கலாம், அந்த விஷயம், அந்த நபர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுபோல் பெருமானா அதே தான் சொன்னாலும், ஒரு விஷயத்தை அவர்கள் அந்த முன்னிறுத்துவதற்காக நமக்கு அவர் சொல்ல வருகின்ற அந்த உணர்வு இருக்கு பாருங்க. எப்படியாவது நாம் இந்த எதிரில் இருப்பவர்கள், இந்த உலகோருக்கு அந்த இறைவனுடைய அந்த உண்மை நம்ம சொல்ல சொல்ல ஏக்கம் வருமா? இந்த இறைவனுடைய புகழை சொல்ல 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 அவன் மீது காதல் வருமா? நாம் அதை அடையணுமே. எந்த வகையிலாவது, எவ்வித தந்திரத்திலாவது உபயோகப்படுத்துகிறாருங்க அவர். சாமதான பேத தண்டம்னுவாங்க பாருங்க, அந்த மாதிரி 4 உபாயங்களில் அவர், 4 உபாயங்களையுமே இதில் கையாள்வதாகத்தான் அடியனுக்கு தெரிகிறது, 4 உபாயங்களையும் கையாள்றார். சரி, இந்த பாடலுக்குள் போவோமா? நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையை, நிலை அனைத்தும் காட்டி அருள் நிலை அளித்த குருவை, எந்தையை என் தனித்தாயை, என் இரு கண்மணியை, என் உயிரை, என் உணர்வை, என் அறிவுள் அறி, சிந்தையிலே தனித்து இனிக்கும் தெல் அமுதை, அனைத்தும் செய்ய வல்ல தனித்தலைமை சிவபதியை உலகீர், முந்தை மல இருட்டொழிய முன்னுமினோ கரண, முடுக்கொழிந்து கடை மரண நடுக்கொழித்து முயன்றே. மிக அற்புதமான பாட்டு. அதாவது, இறைவன் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறார்? எல்லார் உள்ளத்திலையும் தான் இருக்காரு, ஆனால் குறிப்பாக நிறைஞ்சி எங்கே இருப்பார், யாருடைய உள்ளத்தில் அப்படியே முழுவதுமாக வெளிப்படுவார், எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இல்லாத இடம் எது?
எல்லோருடைய உள்ளங்களிலும் இறைவன் மட்டும்தான் நிறைந்திருக்கிறார். ஆனால் யாருடைய உள்ளத்தில் அவர் முழுவதுமாக நிறைந்திருக்கிறார், எங்கு முழுமையாக அவருடைய வெளிப்பாடு இருக்கும்? பெருமானார் சார், நிந்த இலார் நெஞ்சகத்தை, நிந்த இல்லாதவர்களுடைய நெஞ்சகம். நிந்த என்றால் என்ன? ஏன் என்னை நிந்தை செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே நிந்தித்து கொள்வது அப்படின்னு இருக்கு. இந்த நிந்தை என்பது எப்பொழுதுமே குறை சொல்வது, குற்றம் சொல்வது, பழி சொல்வது, வசை சொல்வது, இப்படி இருக்கு இல்லையா? கவலைப்பட்டு கொண்டே இருப்பது, எல்லா விதமான தாழ்மையான எண்ணங்களுக்கு பெயர் நிந்தை. தன்னைத்தானே நிந்தித்து கொள்வது, உலகோரை நிந்திப்பது, உலக பொருட்களை நிந்திப்பது, இறைவனை நிந்திப்பது, தாய் தந்தையரை நிந்திப்பது, பழி சொற்களை சொல்வதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மரியாதை இல்லாமல் மனசுக்குள்ள மரியாதையே இல்லாமல் இருப்பது, அவமரியாதை செய்வது, இதான் நிந்தை. ஏளனம் செய்வது, இப்படி எல்லாம் பண்ணுறதெல்லாம் நிந்தை. தனக்குள்ளே சுய பச்சாதாபம் தேடிக்கொள்வது, தன்னை தாழ்வாக கருதி கொள்வது, முழுமையாக அவநம்பிக்கையோடு இருப்பது தான் நிந்தை. இந்த நிந்தை இல்லாத நெஞ்சம், எந்த குறை குற்றம் இல்லாத, மாசு இல்லாத, அழுக்கு இல்லாத நெஞ்சகத்தே, தீமை இல்லாத நெஞ்சகத்தே, குற்றம் இல்லாத நெஞ்சகத்தே, நிறைந்த பெருந்தகையை, அப்படிப்பட்ட நெஞ்சம் உடையவர்களினுடைய உள்ளத்திலே நிறைந்து இருக்கின்ற பெருந்தகை, பெருமைக்குரிய தகமையை உடையவன், போற்றுதலுக்குரியவன், அந்த போற்றுதலுக்குரியவனை நிலை அனைத்தும் காட்டி அருள் நிலையளித்த குருவை, இந்த இடத்துல குருன்ற ஐயா இறைவனை, நிலை அனைத்தும், நிலை என்னால் என்ன, இந்த உலகில் உயர்ந்த நிலை, உயர்ந்த ஸ்டேட், மரணமிலா பெருவாழ்வு. அந்த மரணமிலா பெருவாழ்வை அடைவதற்கு முந்தைய பல நிலைகள் இருக்கும், எவ்வளவோ நிலைகள், எவ்வளவோ வரங்கள், எத்தனையோ சித்துகள், எத்தனையோ யோகங்கள், எத்தனை 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 இருக்கிறதோ நிலைகள், அத்தனையும் இறைவன் தனக்கு காட்டினார். நிலையனைத்தும் காட்டி, எல்லா நிலைகளும் இது அது என்று இல்லை, எல்லா நிலைகளையும் காட்டி அருள் நிலை அளித்த குருவை. அப்ப யார் ஒருவர் தனக்கு இதையெல்லாம் காட்டுகிறார்களோ அவர் குரு. தனக்கு எல்லா விளக்கங்களையும் தெளிவையும் அறிவையும் புரிதலையும் குழப்பத்தையும் நீக்கி, அறியாமையை நீக்கி, இருட்டை நீக்கி, அருள் வெளிச்சத்தை ஏற்றி தனக்கு எல்லா விளக்கங்களையும் அளிப்பவர் யாராக இருந்தாலும் அவர் குரு. ஆனால் அந்த குரு ஒரு நிலை வரைக்கும் காட்டுவார், ஒரு நிலை வரைக்கும். இப்போ எப்படி சத்விசாரம் செய் என்று ஒரு சுட்டி காட்டுவார், ஆனால் அவரே வந்து சத்விசாரம் செய்ய முடியாது, நாம தான் அந்த சத்விசாரம் செய்யணும். குரு சுட்டி காட்டுவார், புருவ மையத்தில் தியானம் செய் என்று சுட்டி காட்டுவார், ஆனால் அந்த புருவ மைய தியானத்தை நாம தான் செய்யணும். ஊட்டி கூட விட்டுருவார், ஆனால் நாம தான் சாப்பிட்டு ஜீரணிக்கணும். இதுவரையில் குரு வருவார், ஒரு ஸ்தூல குரு வருவார், ஆனால் உத்தம சத்குருவாகிய இறைவன் நமக்குள் இருந்து அதையும் செய்வார். பெருமானா சொல்றார் இல்லையா, வாரமும் வழியா வரமும் தரும் திரு ஆரமுதாம் சபை அருட்பெருஞ்சூல், ஓதாமலே எனக்கு எல்லா விஷயங்களையும் தெரிய வைத்தாய், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப உள்ளிருந்து தனக்கு எல்லா உண்மைகளையும் காட்டிய நிலை அளித்த, எல்லா நிலைகளையும் தனக்கு அருளி பெரிய ஒரு நிலையை காட்டி அருள் செய்த குரு யாரு? அது அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்ன்ட்டார்.
அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் தான் முடியும். அவர் தான் குருவாக இருந்து எனக்கு எல்லா விஷயங்களையும் காட்டினார். உள்ளிருக்கிற அந்த உத்தம சத்குரு, விமல சத்குரு. குரு என்பவர் ஒரு நிலை வரை ஸ்தூல குரு வருவார், ஆனால் அந்த குரு காட்டுகின்ற நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் உள்ளிருந்து அந்த சாட்சாத் அந்த ஜோதி மயமாக இருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் நமக்கு எல்லா விளக்கங்களையும் கொடுக்கணும். அதைத்தான் பெருமானா சொல்றார், நிலையனைத்தும் காட்டி அருள் நிலையளித்த குருவை எந்தையை, குரு மட்டும் இல்லை என் தந்தை அவர். நாம் அகவல் பாடல் விளக்கத்தில் பார்த்தா குருவாக இருந்து தந்தையாக இருந்து தாயாக இருந்து எல்லாம் அவர் தான். ஸோ குருவாக இருந்து தனக்கு இவ்வளோ பெரிய உண்மையை காட்டினார், இவ்வளோ பெரிய நிலையை அழிவித்தார். அதுக்கப்புறம் என் தந்தையை, சரி குரு தான் அவரா இறைவன் இல்லை, என் தந்தையும் அவர் தான், என் தந்தையை, என் தனி தாயை. எல்லா அம்மா மாதிரிலாம் அவர் கிடையாது, இறைவன் தனி. ஏன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. தாய் கூட ஏதோ ஒரு இடத்துல எதிர்பார்த்துறாங்களோ, ஆனால் இறைவனுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. எதிர்பார்ப்பே இல்லாமல் என் பிறவிக்கு முன்பும் என் பிறப்பு இறப்புக்கு பின்பும் இல்லை இரவா நிலையை என் தாய் கூட என் மரணத்தை தவிர்க்க முடியாதே. ஆனால் இறைவன் இரவான் என் பிறவியை கொடுப்பவள் தான் தாய். ஆனால் இரவா நிலையை அளிப்பவள், மீண்டும் நீ பிறக்கக்கூடாது என்கிற ஒரு நிலையை அளிப்பவள், தாயாக விளங்கக்கூடியவர் அல்லவா இறைவன். என் தாய் எனக்கு இந்த உடலுக்கு மட்டும்தான் பிறப்பு கொடுத்துருக்கா, ஆனால் மீண்டும் நான் பிறவாமல் இருக்க வேண்டும் என்று கூட என் தாயாக இருந்து இறைவன் முடிவு செய்கிறார். என் தாயையும் காப்பாற்றுறவர் யார்? என் தாய்க்கு தெரியாமல் என் வயிற்றுக்குள்ளிருந்து, எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே நான் இருக்கும் பொழுது எவ்வளவு விஷயங்களை இறைவன் தனக்கு செய்ததாக வள்ளல் பெருமானார் உரைநடை பகுதியில் குறிப்பிடுறது தெரியுங்களா? அம்மா சாப்பிட்றாங்க அதெல்லாம் ஓகே, புறத்தில் தெரியுது, ஆனால் அந்த தொப்புள் கொடியின் வழியாக அந்த உணவை உள்ளிருந்து ஒரு அம்மா அனுப்புது எனக்கு, அப்போ அது அது தனித்தாய் தானே. என் தாய் நான் பிறந்த பிறகு என்னை வந்து காத்து கொசு கடிக்காமல் நல்ல வந்து சில்லுன்னு வச்சு நல்ல உடை மாற்றி இன்னும் நிறைய எனக்கு விஷயங்களை பார்த்து கொள்கிறாள். நிச்சயம் தாய் அன்பு உடையவள், ஒப்பு உயர்வற்றவள். ஆனால் இறைவன், இறைவன் அதைவிட உயர்ந்தவர் இல்லையா? எவ்வளவு எவ்வளவு சொல்லிலடங்காத அந்த உயர்வுக்கு உரியவர் இறைவன். ஈந்தனற்றாயினும் இனிய பெருந்தயவு சிந்திங்க. அதனால்தான் என் தனி தாயை, ஏதோ தாயை குறைத்து பேசுவதாக நினைக்க வேண்டாம். தாய் கூட ஒரு எல்லை வரைதான் வர முடியும். தாய் கூட எத்தனை தாய் வயிற்றுக்குள் குழந்தை இருக்கும் பொழுதே இறந்தவர்கள், அதற்கு பிறகு ஒரு வயது முழுவதுமாக நம்மோடு பிரயாணம் செய்ய முடியாது, இடையிலேயே அல்லது காலத்தினுடைய முற்பு ஏதோ ஒரு காலத்தில் நமக்கு பிரிவு வரும், எப்படியும் பிரிவு வரும். இல்லை இருக்கும் பொழுது, உடலால் இருக்கும் பொழுது கூட பொருளாதாரம் வேண்டி இல்லை வேறு பல காரணங்களால் பிரிய வேண்டி வரும். ஆனால் என்றுமே பிரியாத கருவில் கலந்த துணை அல்லவா இறைவன். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாமே, என் தனி தாயை, தாயேன்னு போடலையே, என் தனி தாயை. அதுக்கப்புறம் கொஞ்சம் என் இரு கண்மணியை. கடவுள் மேலே நமக்கு பிரியம் வரலை அப்படின்னா பெருமானார் பாட்டை வச்சுட்டு பிரியம் வந்தா மாதிரியாவது நடிக்கணும், ஒரு நாள் வந்துடும். என் இரு கண்மணியை, என் உயிரை. குருவும் அவர் தானா, அம்மாவும் அவர் தானா, அது கூட அம்மானா எங்கள் அம்மா அம்மா சாதா அம்மாலாம் கிடையாதான், அது ஒரு தனி அம்மா. அந்த அம்மா எப்படி இருக்கா, அது தனிப்பா. என் தந்தையை, அப்புறம் என் இரு கண்மணி, அப்புறம் என் உயிரை. இறைவன் பாப்பாரு, வேற ஏதாவது இருக்க, எல்லாமே நீதாயா. என் உயிரை, அப்புறம் என் உணர்வை,
என் அறிவுள்ள அறிவை, என் அறிவு அந்த அறிவுக்குள்ளே இருக்கிற ஒரு அறிவு, அறிவுக்கு காரணமான மகா அறிவு எல்லாம் நீ தான், நான் அறிவாக இருக்கேன், அறிவு நீ தான், அந்த அறிவுக்கு காரணமாக ஒருத்தர் இருக்கார் அதுவும் நீ தான், என் உயிர் நீ, என் உயிருக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வு நீ, அதுதான் அறிவு, அந்த அறிவுக்கு காரணமான ஒரு மகா காரண அறிவு யார், அதுவும் நீ தான், அதுக்கு மேலே ஏதாவது அதுவும் நீ தான், அதுக்கு மேலே ஏய் நீ எதுவுமே எதுவுமே ஆப்ஷனே இல்லை, எது கேட்டாலும் நீ தான்ப்பா, அழகாக இருக்கு பாரு, எந்த நம்ம பார்க்காம சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், இது கடவுளா ஆம் கடவுள், அது கடவுளா ஆம் கடவுள், எதையுமே காட்டாமல் எந்த பொருளும் இல்லாமல் இது கடவுளான, எதுவுமே இல்லாத ஒன்று காட்டினா அதுவும் கடவுள் தான் யா, எங்கேயா கடவுள் இல்லை, இல்லாதலையும் இருக்கிறான் இருக்கிறதுலையும் இருக்கிறான், அவன் இல்லாத இடமே இல்லை, இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கலாம், இது கடவுளா அது எல்லாம் கடவுள் தான், என் உயிரை, என் உணர்வை, என் அறிவுள்ள அறிவை சிந்தையிலே தனித்து இனிக்கும் தெல்லமுதை, இதெல்லாம் முடிஞ்சு இப்போ வர்றார், என் சிந்தை இப்படி இறைவன் அப்படி கும்பிடும்போது என் உயிரை இப்போ சொல்லும்போதே உங்களுக்கு கூட அந்த ஃபீல் வரும், என் உணர்வை, என் அறிவுள் அறிவை அப்படின்னு குழந்தைகளை ஆசையாக கொஞ்சும் போதே ஒரு ஃபீல் வரும், அப்படி ஃபீல் வந்தால் கொஞ்சம் கொஞ்சும்போது நமக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷ ஒரு ஒரு உணர்வு வரும், அப்படி இறைவனை கொஞ்சும் போது உயர்ந்த பரம்பொருளை நாம் அப்படி விழிக்கும் போது எப்படி இருக்கும் பெருமாள் சார், சிந்தையிலேயே தனித்து இனிக்கும் தெல் அமுதை, இந்த சிந்தை எப்படி இருக்குமா, இந்த உள்ளம் எப்படி இருக்குமா, அப்படி ஒரு தனித்து இனிக்கும், அது எப்படி இருக்கும், சக்கரம் மாதிரி இருக்குமா, இனிக்கும்னாலே கல்கண்டு மாதிரி இருக்குமா, இப்படி கேட்டால் யார் என்ன பதில் சொல்லுவோம், பெருமாள் சொல்கிறார் இனிப்பு ரொம்ப சுவையானது இருக்கிற ஆறு சுவைகளில், அதனால் இனிப்பு என்று அந்த ஃபீலிங்ஸுக்கு கொடுக்குறாங்க, இனிக்குதுப்பா, நாவெல்லாம் திட்டிக்கும்பா, மனசெல்லாம் திட்டிக்குமா, எந்த ஸ்வீட் சாப்பிட்டா, இது உங்களுக்கு உங்களுக்கு சாப்பாடு மேலேயே இருக்க உங்ககிட்ட புரிய வைக்க முடியாது, அப்படி தானே கோபம் வரும், அதை அப்படியே எடுத்துக்கோ கூடாது, பெருமாள் சொல்கிறாரு அப்படி இறைவனை நினைக்கும் பொழுது சிந்தையிலே இனிக்கும், அந்த இனிப்பு எப்படி இருக்கும், பெருமாள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், தனித்து இனிக்கும்ப்பா, இனிப்புன்னா நீங்கள் உடனே கல்கண்டு ஜாங்கிரி குலோப் ஜாமுன் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள், அது தனித்து இனிக்கும் சுவை, தனி சுவையாக இருக்கும், என்ன சுவை, எதனுடைய சுவை, தெல்லமுது, இறைவனை என்ன சொல்கிறாரு, தெல்லமுது, தெல்லம்னா தெளிந்த அமுது, குற்றமில்லாத அமுது, அமுதே ரொம்ப இனிமையானதுங்க, அதாவது உயர்வானதுங்க, சுவையானது, ஆனால் இறைவனை பற்றி சொல்லும்போது மட்டும் பெருமானார் போடுவார் பாருங்கள், கோத்தேனே மிகுந்த சுவை கரும்பே பசு நெய்யே, நல்ல பதமுற காய்ச்சிய பாலே, நறுமலரே, எல்லாமே ஸ்பெஷல் தான் இறைவன், மலரேலாம் இல்லை நறுமலரே, இதம்பெற காய்ச்சிய இளம்பசு நெய்யே, என்ன அனுபவங்க, அதில் தெல் அமுதே, அமுது இல்லையா, தெல் அமுதே, தனித்து இனிக்கும் தெல் அமுதை, அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை, என் இறைவன் எப்படிப்பட்டவர், எல்லாம் செய்யவல்லவர், ஏன் அவர் தனி தலைமை சிவபதிப்பா, அவர் தான் தலைமை, அவர் தான் தலைவர் இந்த உலகத்திற்கு, எப்படிப்பட்ட தலைவர், நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரியெல்லாம் தலைவர் இல்லைப்பா, அவர் தனி தலைமைப்பா, சிவபதி, அவர் தான் எல்லாவற்றிற்கும் தலைவராக விளங்கக்கூடிய சிவபதி, உலகே இப்படிப்பட்ட கடவுள் ஆச்சுப்பா, எப்படிப்பட்ட கடவுள் பாவர், இனிக்கும் போதே நெஞ்சமெல்லாம் திட்டிக்கும், எல்லாத்தையும் செய்ய வல்லவர், அப்படிப்பட்ட இறைவனை மக்களே, உலக மக்களே, முந்தை மலை இருட்டொழிய முன்னுமினோ, நான் யாரையா நினைக்க சொல்கிறேன், யாரை தேடச் சொல்கிறேன், உங்கள் நினைவு முழுவதும் யாரை நினைக்க சொல்கிறேன், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாக மாறுவீங்களே,
நான் நினைக்க சொல்வது என்ன, சாதாரண பொருளையா, சாதாரண மானிடனையா? இப்படிப்பட்ட வல்லமைகளை ஏற்றக்கூடிய என் உயிராகவும் உணர்வாகவும் அறிவாகவும் என் இரு கண்மணியாகவும் தந்தையாகவும் தாயாகவும் குருவாகவும் இருந்து எனக்கு எல்லா நலன்களையும் நிலங்கள் நிலைகளையும் காட்டி அருளி செய்த அந்த இறைவனை, நிந்தையில்லாத நெஞ்சகத்தில் முழுமையாக திகழக்கூடிய அந்த இறைவனை நீங்கள் முந்தை மலை இருட்டொழிய, எத்தனையோ பிறவிகளாக உங்களுக்கு அறிவு விளக்கத்தை காட்ட ஒழியாத காட்டொழியாது வச்சிருக்கு பார்த்தியா, மலம் இருட்டு அது ஒழியணும்னு சொன்னால் முந்தை மலை இருட்டொழிய முன்னுமினோ பிறவி 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 பிறவியா தொடர்ந்து இன்னும் உங்களுக்கு இந்த பிறவி சங்கிலியை அறுக்கணும். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே அப்படி என்று மகான்கள் எல்லாம் வருந்தி வருந்தி இந்த பிறவி பிணையை நினைச்சு ஏங்குறாங்களே. தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோன்னு அலறாங்களே. மரணம் எனும் கொடும்பாவி வந்திடுமே என்று எல்லாரும் கலங்குறாங்களே. உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த மலத்தை பற்றி, அது கொடுக்கின்ற துன்பத்தை பற்றி, அந்த அறியாமையை பற்றி, அத்தனை திரைகள் உங்களுக்கு போட்டிருந்து இந்த உலக சேற்றை பற்றி, இந்த பிறவி பெருங்கடலை பற்றிய பயம் வரலையே? அப்படிப்பட்ட அந்த கர்ம வினைகள் வந்து தடுக்குதே, நினைக்க முடியாமல் உங்களை வந்து தடுத்துட்டு இருக்கேன், அப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்ல முடியாமல் தடுக்குதே, அதெல்லாம் உங்களுக்கு ஒழிய வேண்டாமா? இந்த பிறவி சங்கிலியை நாம் அறுக்க வேண்டாமா? இரவா நெறியை நாம் அடைய வேண்டாமா? பசி பிணி மூப்பு மரணம் என்கிற துன்பத்திலிருந்து நாம் மீள வேண்டாமா? இந்த உலக சேற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டாமா? இதெல்லாம் நீந்தணும் மீளணும் என்ற அந்த அறிவு வரதே பெருசாச்சே. அப்படிப்பட்ட அறியாமை என்னும் இருட்டு ஒழிய முன்னுமினோ கொஞ்சம் கொஞ்சமாவது நினைங்கப்பா, நினச்சி கொஞ்சம் முயன்று வாங்கப்பா. இங்க உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸே வரலையா? உங்களுக்கு அந்த தேடல் வரலையா? உங்களுக்கு அந்த ஆர்வம் வரலையா? இந்த இந்த பிறவி சங்கிலியை அறுக்கணுன்ற எண்ணமே வரலையா? கொஞ்சம் கருதி முயன்று முன் வாருங்கள் போதும். ஏன் இது ஏன் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க தெரியுமா? கரண முடுக்கு, இந்த முடுக்கின்னு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முறுக்கேறிச்சு, அது முறுக்கேறிச்சுன்னா அது வளைஞ்சிடும். என்ன முடுக்கின்னு இருக்காரு, மாப்பிள்ள எல்லா முறுக்கு மாப்பிள்ள முறுக்குலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முறுக்கின்னு இருக்காரு. அவர் எது சொன்னாலும் கேட்க மாட்டார். முறுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது நம்ம கட்டுப்பாட்டுக்கே வராது, ரொம்ப கஷ்டம். அதுபோல் இந்த மனம், கரணம் என்றால் மனம், இந்த மனம் முறுக்கிட்டு இருக்கான். இந்த மனம் முடுக்கிட்டு இருக்கிறதுனால எது சொன்னாலும் கேட்கல. அதனால் பெருமானா சொல்கிறாரு, அதில் அகங்காரம் ஆணவம் மமகாரம் திமிரு தன்முனைப்பு எல்லாம் வந்து உட்காந்துட்டு மறைச்சிக்கிட்டு எது சொன்னாலும் உள்ளே போக மாட்டேங்குது, எனக்கு எல்லாம் தெரியும். மரணம் எனும் பெரும்பாவி வந்துடுமே, குற்றுவன் வருவானே அவங்ககிட்ட எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியுமா? மரண தேதி எல்லாருக்கும் தெரியுமா? இந்த உயிரை எப்படி உள்ளே நிறுத்துவது என்பது தெரியுமா? தெரியாது. இப்போ எல்லாம் தெரியும்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் திமிரு. பெருமானார் ஒரே வரி கரண முடுக்குன்ட்டார். அது முடுக்கிட்டு இருக்கு மனம், அதை ஒழித்து கொஞ்சம் உங்கள் முடுக்கெல்லாம் நிறுத்திட்டு உங்கள் அகங்காரம் மமகாரம் திமிர் ஆணவம் தன்முனைப்பு இதையெல்லாம் ஒழிச்சிட்டு கொஞ்சம் வாங்க, மனசை விசாலமாக்குங்க, அறிவை விசாலமாக்குங்க, உருப்பட வேண்டும் என்று நினையுங்கள், இந்த உயிர் உய்ய வேண்டும் என்று நினையுங்கள். அப்படி நினச்சி முயன்று முன் வாருங்கள். என்ன பண்ணலாம்? கடை மரண நடுக்கொழித்து முயன்றே. நம்மளுடைய இறுதி என்ன? மரணம். கடைசியில் என்ன? மரணம். அந்த கடைசி காலத்தில் வருமே ஒன்று, அவள் தான் இறுதி.
அந்த மரணமாகிய அந்த நடுக்கம், பயம், துன்பம், வேதனை, அது ஒழிக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் இப்படி பண்ணணும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணி அந்த மரணமாகிய இறுதி காலத்தில் வரக்கூடிய அந்த மரணம் என்கின்ற நடுக்கத்தை ஒழிக்க முயற்சி செய்யுங்கள். அந்த முயற்சி என்பது கரண முடுக்கு ஒழித்து முந்தை மலமாகிய இருட்டெல்லாம் ஒழியணும். ஒழிஞ்சாதான் அந்த இறைவன் நமக்குள்ளே வருவார். அந்த இறைவன் நமக்குள்ளே வந்தால் இதையெல்லாம் ஒழிக்கலாம். இது ஒழிஞ்சா அதனால தான் நிந்தையிலாருன்ட்டார். நீங்கள் இறைவன் வந்தால் இது நடக்கும். இது உங்களுக்குள்ளே இந்த நிந்தை இல்லாத நெஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா இறைவன் உங்களுக்குள்ளே வந்துவார். வந்தால் முந்தை மலை இருட்டு ஒழிந்து விடு. அப்போ என்ன வரலாம்? மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டே. வாழ்க வளமுடன்.